ஒரு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் தேக்கறதுக்கு தேவையான எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சமா மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் மைதா மாவு, மைதா எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு எடுத்திருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா, அக்கா தண்ணி சல மறந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மாவு பசை போறோம். அதுக்கு வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். யாருக்கெல்லாம் சிக்கன் மோமோஸ் பிடிக்குன்னு தமிழ் தெரியப்படுத்தல. என் வீடியோ இப்போ புதுசாக பார்க்கணும், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி பாருங்க. அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லைனாக வரும். அப்போ நாங்கள் சொல்கிறத பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சிக்கன் மோமோஸ் அனுப்பிவிடுவோம். எத்தனை வேணும்னு சொல்லுங்க. இது கூட வந்து நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அக்கா நல்லா காரசாரமாக செய்யுங்கக்கா. சரி தம்பி, நான் உப்பு செய்ததுக்கப்புறம் லைட்டாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி பேசிஞ்சிடலாம். இந்த சீக்ரெட் ஐட்டம், இந்த சீக்ரெட் ஐட்டத்தை நாங்க தமிழ் பாக்ஸ்ல கொடுக்கறோம். அது நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ஸ்பூனாலேயே தான் மிக்ஸ் பண்றேன். மாவு பசும்போது கைய ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டு பாருங்க சுட்டி. அப்பதான் நல்லா சூப்பரா வரும். நம்ம கையிலேயே பசிஞ்சிடலாம். கொஞ்சம் ஊத்துங்கக்கா. வேணாம் தம்பி, இதே கரெக்டா இருக்கு. இது வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்க, நான் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து லைட்டா ஆயில் ஊத்தி பிசைஞ்சு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் ஆயில் ஊத்திருக்கேன். அப்ப வந்து இன்னும் சாஃப்டா சூப்பரா வரும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். அதனால மூடி போட்டு வச்சுட்டா அடுத்து வந்து நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு அப்புறம் இஞ்சி அப்புறம் பூண்டு ஒரு பல் போட்டிருக்கேன் இதுல வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்திடலாம் பாருங்க நான் வந்து இதுல மாத்திட்டேன் இதுல வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமா மிளகாய் பொடி அப்புறம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இது நம்ம இதை நல்லா கையிலேயே பிசைஞ்சுக்கணும். இந்த ஸ்டஃபிங் வந்து சிக்கனை வந்து இது பண்ண வேணாம், வேக வைக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து மோமோ இது மாவில் வந்து இது ஃபில் பண்ண முடியும். நம்ம வந்து வேக வச்சிருவோம் இட்லி. இதில் வச்சு இட்லி தட்டில் வச்சு இட்லி தட்டில் எதுன்னு காமிக்கலாமா? இல்லைன்னா இதை தான் நாங்கள் வந்து செஞ்சதுக்கப்புறம் இங்கே இங்கே வைக்க போகிறோம். வச்சு வேக வைக்க போகிறோம். நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேர்லேருந்து வெளியே போனாலும் பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுட்டி மிளகாய் தூள் போடும்போது கண்ணுப்பட்டுரும். இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் போடுங்க, அப்பதான் பார்க்கவே கலரா இருக்கும். வேணா தம்பி, நம்ம சுட்டதுக்கு அப்புறம் சூப்பர் கலரா இருக்கும். நான் அடுப்பை வச்சு சக்தி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். பாருங்க, மாவு சூப்பரா இது சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் வந்து பெரிய சப்பாத்திக்கு இதுதான் எடுத்திருக்கேன். நான் வந்து குட்டி குட்டியா பால் பண்ணி பண்ண போறது இல்லை. நான் வந்து ஃபுல்லா பெரிய பால் பண்ணிட்டு அச்சிதான் வைக்க போறேன். இந்த அச்சிதான் நம்ம எடுத்திருக்கோம். சப்பாத்தி இதில் வந்து நம்ம கொஞ்சம் மாந்த மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு போட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போதான் இதில் அச்சு வச்சிடலாம். பாருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் அச்சி வச்சிட்டேன். இது நம்ம செகண்ட் வரல செகண்ட் நல்லா வந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஓ சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இங்கே ஒட்டி இருக்கிறதா நாம் சரி பண்ணிக்கலாம். இந்த சவுண்டுன்னு பார்க்குறீங்களா, இது அப்படிதான்ப்பா, அது இது இப்படிதான்ப்பா இருக்கும். நான் வந்து குட்டி நைஃப் வச்சு இருக்கிற கேப் எல்லாம் நான் வந்து எடுக்க போனேன். மூணும் சரிங்கல்ல, இத சர்க்கிள் வச்சுட்டு இத போடுங்கக்கா. அம்ம தம்பியை தான் பண்ண போறேன். எங்க அம்மா வீடியோ எடுக்கலான்னு சொன்னாங்க. இன்னைக்கு எப்ப வர இன்னைக்கு எப்ப செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியல. பங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. இதை வந்து நம்ம இப்ப ஸ்டஃபிங் வைக்க போறோம். லைட்டா இதை வந்து அமைக்கிக்கோங்க, கொஞ்சம் பெருசாக்கும். நீங்க வந்து இதே ஷேப்ல இதே அச்சில தான் எடுக்கணும்னு இல்ல, நீங்க வந்து கொஞ்சம் சர்க்கிளே பெருசா எடுத்துக்கலாம். நான் ஒன்று பண்ண ஷேப் இப்போ தான் வந்திருக்கு. நம்ம அடுத்தது எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்க மம்மி எனக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க, செஞ்சு காமிச்சாங்க. அது வந்து இந்த மாதிரி ஷேப்ல வந்துச்சு, நகை வேற மாதிரி செஞ்சுட்டேன். இது சிக்கன் மோமோஸ்னு நாங்க வரோம் நினைச்சோம், ஆனா இது சிக்கன் மவுண்டன் ஆயிடுச்சு. நான் செஞ்சது வந்து இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஷேப்ல வந்திருக்கு. இப்போ நம்ம தேர்டுக்கு போயிடலாம். ஷேப் முக்கியம்லாம் பார்க்காதீங்க, சாப்பிடும் போது என்ன டேஸ்ட் தான் முக்கியம். நான் அந்த ஷேப் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்க அக்கா, இன்னும் நிறையா செய்யுங்கக்கா, அப்பதான் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கெல்லாம் பார்சல் பண்ண முடியும். சரி தம்பி, நான் இன்னும் கொஞ்சம் செஞ்சு தரேன். சரிக்கா, இப்போ வந்து நம்ம இதில் இப்போ இப்படி வைக்க போகிறோம். நான் வந்து அந்த இட்லி தட்டில் வந்து நான் அப்படி மூணு வச்சிட்டேன். நினைக்கிறேன் பாருங்க சூப்பரா இருக்கு. நல்லா வெந்திருக்கு. எங்க மம்மி செஞ்சது இப்படி ஆயிடுச்சு, ரெடி ஆயிருச்சு. இது வந்து உள்ள எப்படி வெந்திருக்கு நான் வந்து கட் பண்ண கட் பண்ணி பார்க்க போறேன். பார்த்து சுட போகுது. அச்சு வச்சதால் தான் நாங்க கட் பண்றோம்.
நீங்க அச்சு அச்சல் தான் கட் பண்ணக்கூடாது இல்லை, நீங்க வேற ஏதாச்சும் வச்சுக்கலாம். பாருங்க சூப்பரா இருக்கு அக்கா. இத வந்து நாங்க டேஸ்ட் பண்ண போறோம் அக்கா. இதுல முட்டை போ முட்டை வச்சா தம்பி நீ டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குக்கா. வாவ் சூப்பரா இருக்குக்கா. இது நாங்க இப்போ டேஸ்ட் பண்ண போறோம். சூப்பரா இருக்கு, எல்லாம் சூப்பரா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்குக்கா. இது வந்து ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப உள்ளலாம் வேகல சிக்கன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது வேகல, அதுதான் தம்பி சொன்னா. இப்போ செஞ்சபோது சூப்பரா வேந்திருக்கு. இதே மாதிரி நீங்க செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன். பை.